ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு இனோவேட்டிவான ஒரு வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அலன் போல்ஸ். இது யூஸ்வலாக ஹார்ட்வேர்லேயும் இண்டஸ்ட்ரியிலேயெல்லாம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. இது ஸ்க்ரூவோட டிஃப்ரெண்ட் டைப்னு சொல்லலாம். இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இது டூ ஸ்டேஜ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், ரெண்டு டைப்பாக பண்ணுவாங்க. அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதா ரா மெட்டீரியல், இப்படி தான் காயிலாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த காயில் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத பேரிங், அதுக்கு ஸ்ட்ரைட்னர்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பெண்டெல்லாம் நிமித்தி உள்ளே விட்டுரும். இங்கே இப்போ நீங்கள் மூவ்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறத ஹெட் மெக்கானிசம். இங்கே மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிறது கியர் மெக்கானிசம் தான், ஸ்ப்ரிங்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி பிளான் பண்ணி சூப்பராக உருவாக்கியிருக்காங்கன்னு. பார்த்துட்டு இருக்க அந்த ஹெட் மெக்கானிசமில் மெயின் வேலை என்னென்னா, அங்கேருந்து வர்ற மெட்டீரியலாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸ் ஆக்கி உள்ளே ஃபிட் பண்ணி விடும். உள்ளே போகிற அந்த சின்ன பீஸை அடித்து அமர் பண்ணி ஹெட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்குற இந்த ட்ரெயில டிபாசிட் பண்ணிடும். பாருங்கள் இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் எதுவும் இல்லையுமே த்ரெட் இல்லை. இது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இனி இதையெல்லாம் செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறத செகண்ட் மிஷின். இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ண ஸ்க்ரூவெல்லாம் எடுத்து கொண்டு வருவாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் இதுக்கு எதுக்குமே த்ரெட் இல்லை. இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இருக்கிற மேலே நீங்கள் பார்க்க போகிற அதில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இது ஒன்றுனா சுற்றி சுற்றி உழுகுது பாருங்கள். அது உழுகிற டைமில் ஆட்டோமேட்டிக்காக அது அந்த ட்ராக்ல ஒரு உள்ள ட்ராக் போகுது, அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ட்ரெயின் வர்ற மாதிரி ஒன்றுக்கு ஒன்றா வந்துட்டுருக்கு பாருங்கண்ணா. அதுக்கப்புறம் இங்கே புஷர் மாதிரி ஒரு மெக்கானிசம் இருக்குது, அது வச்சு மெதுவாக புஷ் பண்ணி உள்ளே விட்டுரும். இந்த மூவிங் ஸ்பீடாக மூவ் ஆகிறதுல தான் த்ரெட்டு ஃபார்ம் ஆகுது. த்ரெட்டு ஃபார்ம் ஆன பிறகு டேரெக்டாக ஒன்று ஒன்றா டிபாசிட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை பை பை.